அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. என்ன கேறீங்க? உங்களை பார்த்தாலே கையை கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ஃபிட்னஸை வலியுறுத்தக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கமும், அப்பா முடியல அப்படின்னு சொல்லி அதற்காக சோம்பல் படக்கூடிய கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடிய கணவன்மார்களுமாக ரெண்டு பக்கம் இருக்கீங்க. ஜிம்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து இந்த ஒரு வெயிட்ட தூக்குறாரு அப்படின்னா ஒரு எட்டு முடிச்சு பாரு. அப்ப அவருடைய கோச் சொல்றாரு, ரெண்டு பட்டன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு அவருக்கு நீங்க இனிமே சட்டை வாங்குறீங்களோ இல்லையோ கன்ஃபார்மா பனியன் வாங்கிருங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்துல ரெண்டு ஓபன் ஆயிடுதா, இப்ப ஒயிட் கலர் பனியன் போட்டுருக்காப்ல. இதையும் சொல்லிட்டாரு சார், நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோ, கோபி என்ன அங்க இருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசிக்கோன்னு வேற சொல்லி கூப்பிட்டு. நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு, போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. உங்களை நான் டார்கெட் பண்ணல. இல்ல இல்ல, என்ன டார்கெட் பண்ண, எனக்கு வீட்டுல ஆள் இருக்கு. என்ன நான் அவர் நல்லா டான்ஸ் பண்ணுவாரு, எனக்கு நல்லா ஃபிட்டா நல்லா ட்ரெஸ் பண்ணி அவர் டான்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ண வைக்கணும் ரொம்ப ஆசை. அது நம்ம முன்னால பிள்ளைங்களை வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டதால இப்ப புருஷனை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா இருக்கான்ல? கரெக்டா இருக்கா சார்? யா கரெக்ட், பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். அவரோட போன் எடுத்து அலாம்ல எரும மாடு ஏஞ்சிக்கோ, நீ ஏஞ்சாதான் ஃபிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? புதுசா இருக்கு. Get up and run. Elena on Naku Sapa. Poitam. சார் என்னது புரியல? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானே பிரக்கும் புரியல. அந்த காதல் சுயமரியாதையில எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவேன்னு சொன்னீங்கல்ல, அதேதான் சார். இது நல்லா இறங்கி இருக்கீங்க தம்பி. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறானா? ஒரு மாதிரி இருக்கு, அது காலையில இப்படி கேட்டா இருக்குல்ல. அதான் கண்டுக்கனது ஏஞ்சிக்கணும்ல, ஏஞ்சி அது ஒரு பாசிட்டிவிட்டியா பண்ணனும்ல. பாசிட்டிவா சொல்லணும், பாசிட்டிவிட்டி தான எல்லாமே. உங்களை ஃபிட்டா இருக்க வைக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணக்கூடிய டார்ச்சர்கள் என்னென்ன? டைகர் காக்கோ. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவங்க ஃபிட்டா இருக்காங்கங்கிறதுக்காக நம்மள ஒண்ணு செய்யறது இல்லன்றத குத்தி காமிச்சிட்டே இருப்போம். உண்மை. ஏன் நம்மளுக்கு இந்த ஃபிட்னஸ் ஐடியாலாம் கிடையாது. இரிட்டேட் பண்றது இல்ல தம்பி, போறது தான் இரிட்டேஷன். சார் நைட் சோறு போட மாட்டா சார்? அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ண மாவுல ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. ஏய் கஞ்சியே இல்ல எங்களுக்கு. ஷட்டில் விளையாட போனா 10 o'clock தான் வருவேன். 10 o'clock ஏமா சாப்பாடு சாப்பிடுவான் அப்படின்னா நைட்டு சோறு போடாம 3 o'clock பசிக்கு தான் சார் செய்யும். 6 o'clock சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு தின்னி வேற திங்கிற குடும்பம் நாங்க. என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. அவருக்கு அதெல்லாம் சாப்பாடு கிடையாது. அவருக்கு வந்து எப்படின்னா இட்லி தோசை அப்படியெல்லாம் இருக்கணும். இல்ல இதெல்லாம் யாருக்குமே சாப்பாடு கிடையாது. இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. உங்களுக்கு நைட் என்ன டின்னர் சாப்பிடணும்னு ஆசை தம்பி? சார் நார்மலா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இட்லி தோசை. நீங்க வாங்க தெரியுமா? அது கரெக்டா இருக்கும், நிறையவே வைப்பேன் நானு. ஏமா அத நிறைய வச்சால எப்படிமா திங்கிறது? மாடு குல திங்கிற மாதிரி. இதையோ திங்கிற பண்ணியா? பொதி சமகர கழுவியா? போதும். உற்சாகப்படுத்துறேன் பேர் ஒளின் பண்றதுல இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா டார்ச்சரா இருக்கு. சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன். அப்படியே பசிச்சா கூட ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். மார்னிங்கே இட்லி தோசை
நான் சாப்பிட்டே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு சார். சைவமே தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இப்போ சத்துமாவே ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சார்னா அதுவே அவருக்கு வந்து ஃபில்லிங்கா தான் இருக்கும். அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கும், அவருக்கு தானமா தெரியும். அது அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும் சார். என்னன்ன பா என்னன்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சா தோசை சாம்பார் அப்படி இல்லைனா தக்காளி சட்னி இருக்கும் சார். காலையில அந்த தோசையை சூடா சுட்டு கொடுத்தா ஒருத்த நிம்மதியா சாப்பிட்டு போவான். உங்களோட கும்பலா தெரிஞ்சா தான் உசுர் வளம். அதுவே மில்லட் தோசை சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்தியா இருக்கும், அதுவும் கம்மியாவே சாப்பிடுவாரு. வீட்டுக்கு வரணும். நான் இருக்கிறேன் அவங்களுக்கு பொறுக்காம நீங்க வெஜிடபிள்ஸ் வாங்க போவேன். அந்த கடையில நல்லா இருக்கும் சார், அந்த கடையில நல்லா இருக்கும். நீ ஒன்னு ஆட்டைய போட்டுக்கறா. ஏய் உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா தான் தின்னுட்டு இருக்கேன். அந்த கடை பேரே வடகடை தான் சார். சொல்லு வடகடைய வேற என்ன சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? என்ன சொன்னாங்கன்னா தோசை ஊத்தி வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு. எவ்வளவு திமிர் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளவு திமிர் இருக்கும். ஆனா சிக்கன் மட்டன் கேட்டவன்லாம் கூட பரவாயில்ல, கேவலம் மனத்தக்காளிக்கீர கேக்குறான் அவர்த்த. அதை நைட்டு செஞ்சு கொடுத்தா என்ன? அடிங்க உனக்காக பேசுறேன். Everyone got it? இப்போ நீ ஏன் இங்கிலீஷில் புளிப்பு காட்டின? அது சோறு இல்லை, அது மணத்தக்காளி இல்லை, இது தோசை இல்லை, செஞ்சது யாருங்கிறது தான் கேள்வி. அப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தெரியுமா கடையில் பார்த்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலப பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக